ஒரு giant camera lens. This is a box. So, Super OAS 50 megapixel Sony IMX766N. So, in this box, Redmi Note 12 Pro. So, this is Redmi Note 12 Pro. In the Redmi Note 12 series, there are two Pro models. Note 12 Pro and Note 12 Pro Plus. Note 12 Pro Plus video is on our channel. So, there are two differences between the இந்த ஃபோனோட இந்த Note 12 Pro பத்தி நாம இன்னைக்கு வந்து பார்க்க போறோம். சோ அந்த Pro Plus-க்கும் இதுக்குள்ள வித்தியாசத்தையும் நான் வந்து சொல்றேன். கேமரா சாம்பிளும் சில காண்பிக்கிறேன். மெயின் டிஃபரன்சஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த கேமரா சார்ஜிங் டிசைன் இதான் வந்து இந்த ரெண்டு ஃபோன்களுக்கும் உள்ள வித்தியாசம். மற்றபடி சேம் டிஸ்ப்ளே சேம் சிப்செட் வந்து ரெண்டுலையுமே வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ வந்து 24,999 ப்ரைஸுக்கு இதை நீங்கள் வந்து வாங்கலாம். மூணு வேரியண்ட் கொண்டு வராங்க. 6+128, 8+128 மற்றும் 8+256GB ஸ்டோரேஜ். மூணு வேரியண்ட் வருது, மூணு கலரும் வருது. ஸோ அதை பற்றி நான் சொல்கிறேன். ஸோ தொடர்ச்சியாக இந்த வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். கீப் சப்போர்ட்டிங், கீப் மோட்டிவேட்டிங். ஸோ இதான் வந்து உங்களுக்கு ரீட்டெயில் பாக்ஸு ரெட்மி Note 12 Pro. இந்தியாவில் அவங்களோட ஃபேக்ட்ரியில் தான் வந்து இதை வந்து பண்ணுறாங்க. இப்போ நம்ம வந்து பாக்ஸை ஓப்பன் பண்ணலாம். உள்ளே எடுத்த உடனே ஒரு பிளாக் ஸ்லீவ் இருக்குது. அதில் வந்து உங்களுக்கு சிம் எஜெக்டர் பின் மற்றும் சாஃப்ட் பேக் கீஸ் தராங்க. இதான் வந்து ரெட்மி Note 12 Pro. இந்த கலர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார் டஸ்ட் பர்பிள்ங்கிற ஒரு கலர். இது பார்க்கவே டால் அடிக்குது. நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டிசைன் பேக்கில் தந்திருக்காங்க. கிளாஸ் பேக் தான். ஸோ ப்ரோ மற்றும் ப்ரோ ப்ளஸ் ரெண்டுமே வந்து பின்பக்கம் வந்து கிளாஸ் பேக் தான் வந்து தராங்க. இந்த Note 12 Pro வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு ஸ்லிம்மான ஒரு ஃபோன். 7.9mm திக்னஸ் மற்றும் 187 grams வெயிட்டில் தான் இருக்குது. ரொம்பவே ஸ்லிம்மாக ரொம்பவே லைட் வெயிட்டாக இந்த ப்ரோ மாடல் கொண்டு வந்திருக்காங்க. ப்ரோ ப்ளஸ் வந்து இதை விட கொஞ்சம் ஹெவியாக இருக்குது, திக்காகவும் இருக்குது இதை விட கம்பேர் பண்ணும்போது. இது வந்து மூணு கலரில் கொண்டு வராங்க. ப்ளூ, பிளாக் மற்றும் இந்த ஸ்டார்டஸ்ட் பர்பிள் கலர். இந்த கலர் வந்து எனக்கு வந்து ரொம்பவே பிடித்திருக்கு. ஒரு சினிமேட்டிக்கான ஷாட்னு சொல்லுவாங்கள்ல, பின்பக்கம் ஒரு பொக்கே எஃபெக்டில் வந்து ஃபோட்டோஸ்லாம். ஸோ அதே மாதிரியான ஒரு டிசைன் வந்து உங்களுக்கு பின்பக்கம் தந்திருக்காங்க. நல்லாவே இருக்குது. ஃப்ளாட் பாடி இது. ப்ரோ ப்ளஸ் வந்து கவுட் பாடி. சரி, பாக்ஸுக்குள்ளே வேறு என்ன இருக்குன்னு பார்க்கலாம். 67 watts சார்ஜர் தராங்க. அப்புறம் வந்து USB டைப் சி கேபிள் இருக்குது. மேல் பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆடியோ ஜாக் இருக்குது. ஸ்பீக்கர் இந்த ஃபோனில் வந்து டூவல் ஸ்பீக்கர் தராங்க. ரெண்டு ஸ்பீக்கர் இருக்குது. டால்பி அட்மாஸ் சப்போர்ட்டோடு இது வருது. ஐஆர் பிளாஸ்டர் மற்றும் நாய்ஸ் கேன்சலிங் மைக் இருக்குது. கீழ்பக்கம் வந்து ஸ்பீக்கர், USB டைப் சி போர்ட், மைக் மற்றும் சிம் ட்ரே. இந்த ஃபோனில் வந்து நீங்கள் வந்து ரெண்டு 5G சிம் போடலாம். டூவல் 5G சப்போர்ட்டோடு வருது. மைக்ரோஎஸ்டி கார்டு போட முடியாது. ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பவர் பட்டன் மற்றும் வால்யூம் பட்டன் வந்திருக்காங்க. சோ இந்த பவர் பட்டன் வந்து சைடு மவுண்டட் ஃபிங்கர்பிரிண்ட் சென்சராகவும் வேலை செய்யுது. ஃபேஸ் அன்லாக்கும் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. ஃபாஸ்டாக எல்லாமே வேலை செய்யுது. லெஃப்ட் சைடு வந்து பிளைனாக தந்திருக்காங்க. சார் வேல்யூ இப்போ நீங்கள் தெரியல பார்க்கலாம், லிமிட்டுக்குள்ளே தான் இருக்குது. எஃப்எம் ரேடியோ இதில் கிடையாது. ஸோ இப்போ இந்த டிஸ்பிளேயை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த Note Pro மற்றும் Pro ப்ளஸில் வந்து உங்களுக்கு சேம் டிஸ்பிளே தான் தராங்க. AMOLED டிஸ்பிளே இது. 6.67 inch டிஸ்பிளே இது. 120Hz ரிஃப்ரெஷ் ரேட் வருது. அடாப்டிவ் ரிஃப்ரெஷ் ரேட் 30, 60, 90, 120 உங்கள் கண்டென்ட்டுக்கு தக்கன அது மாறிக்கும். ஸோ அடாப்டிவ் ரிஃப்ரெஷ் ரேட் தராங்க. டால்பி விஷன் இருக்குது. HDR10+ சப்போர்ட் இருக்குது. நல்ல ஒரு பிரைட்னஸ் 500 nits பிரைட்னஸ் வந்து பீக் பிரைட்னஸ் வந்து 900 வரைக்கும் போகுது. சென்டர் பஞ்ச் ஹோல் தந்திருக்காங்க. நல்ல ஒரு டிஸ்பிளே, நல்ல ஒரு பஞ்சியான கலர்ஸ் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. நல்ல ஒரு அபோலட் டிஸ்பிளே வந்து இதில் தந்திருக்காங்க. நல்ல பேனல் இது. வீடியோ பார்க்குறதுக்கு, கேம் விளையாடுறதுக்கு எல்லாமே வந்து ஒரு நல்ல ஒரு தரமான ஒரு சிறப்பான ஒரு ஸ்மூத்தான ஒரு டிஸ்பிளே வந்து உங்களுக்கு தந்திருக்காங்க. ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேவும் வந்து உங்களுக்கு கிடைக்குது இதில். ஸோ இப்போ இதோட பெர்ஃபார்மன்ஸ் வருவோம். ஸோ இந்த Note 12 Pro மற்றும் Pro ப்ளஸில் வந்து சேம் சிப்ஸை தான் யூஸ் பண்ணுறாங்க. மீடியாடெக்கோட Dimensity 1080 5G சிப்செட் இது. நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்குது. இப்போ நீங்கள் வந்து கேமரா சென்ட்ரிக்கான ஒரு ஃபோன் வாங்குறீங்க. கேம் விளையாடும், எனக்கு கால் ஆஃப் டியூட்டி அந்த மாதிரி கேம்ஸ்லாம் வந்து விளையாடும். அதெல்லாம் வந்து நல்லாவே ஹேண்டில் ஆகுது. இப்போ நீங்கள் திரையில பார்க்கலாம். அதெல்லாம் பிரச்சனை இல்லை. பட் எனக்கு ஓவராக கேம் தான் எனக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா அதுதான் உங்களுக்கு முக்கியமான ஃபோக்கஸ் தான். சில வேறு ஃபோன்கள்லாம் இருக்குது. பட் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைட் வெயிட்டான ஸ்லிம்மான ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி கேமரா ஃபோக்கஸ்ட். பட் நல்ல ஒரு சிப்செட், டீசனான ஒரு சிப்செட்டும் வந்து இதில் தந்திருக்காங்க. ஒரு ஆல்ரவுண்டர் யூஸுக்கு வந்து ஒரு உகந்த ஒரு சிப்செட் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. நான் கேம் விளையாடும் போதில் எனக்குலாம் வந்து ஒரு பிரச்சனையை தென்படலை. இதில் கேம் விளையாடுறதை பொறுத்த வரைக்கும் ஹீட்டிங் இஷ்யூன்னு எதுவுமே இதில் இல்லை. இப்போது இதோட கேமரா குரு. ஸோ பின்பக்கம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மூணு கேமரா தந்திருக்காங்க. மெயின் கேமரா வந்து 50 megapixel கேமரா. இதுல வந்து சோனியோட சென்சார் யூஸ் பண்றாங்க Sony IMX766 சென்சார் யூஸ் பண்றாங்க இந்த Pro Plusல வந்து பாத்தீங்கன்னா 200 மெகாபிக்சல் கேமரா இருக்குது Samsung ஓட HMX சென்சார் வந்து அதுல HMX HPX அந்த சென்சார் வந்து அதுல யூஸ் பண்றாங்க பட் ஒரு 8 மெகாபிக்சல் அல்ட்ராவைட் சென்சார் ஒரு 2 மெகாபிக்சல் மேக்ரோ சென்சார் இருக்கு இப்போ நான் ரெண்டு ஃபோனையும் வந்து நான் யூஸ் பண்ணி பார்த்தேன் ரெண்டு ஃபோன்லயும் கேமரா சாம்பிள்ஸ்லாம் எடுத்தேன் சைடு பை சைடு வந்து நல்ல ஒரு வெளிச்சத்துல டே லைட்ல நல்ல ஒரு பிரைட்டான வெளிச்சத்துல எனக்கு ரொம்ப வித்தியாசம் தெரியல ரெண்டு ஃபோன்களும் கிட்டத்தட்ட சேமான ஒரு அவுட்புட் தான் உங்களுக்கு இதில் கிடைக்குது நல்லாவே இருக்குது இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில பேருக்கு வந்து ஒரு ஃபோட்டோ ரொம்பவே ஜூம் பண்ணி எனக்கு க்ராப் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த 200 மெகா பிக்சலில் நிறைய கண்டென்ட் இருக்குது ஸோ வந்து நீங்கள் அதிகமாக ஜூம் பண்ணி க்ராப் பண்ணாலும் நல்ல ஃபோட்டோஸ் கிடைக்கும் மற்றபடி வந்து ஃபோட்டோ குவாலிட்டி வந்து நல்ல லைட் வெளிச்சத்தில் வந்து ரெண்டுமே நல்லாயிருக்கு லோ லைட்டில் அந்த ப்ரோ ப்ளஸ் வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்கும் மார்ஜினலாக பெட்டராக இருக்கும் இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 4K வீடியோ ரெண்டுமே எடுக்கலாம் ஸோ வந்து ஃபில்டர்ஸ் நிறைய ஆப்ஷன் தந்திருக்காங்க அந்த ஸ்கை கலரை சேஞ்ச் பண்ணக்கூடிய ஆப்ஷன் தந்திருக்காங்க ஸோ சில கேமரா சாம்பிள்ஸ் பண்ணிங்க பாருங்கள் யூ ஆர் த பெஸ்ட் ஜட்ஜ் இல்லையா ஸோ கேமரா சாம்பிள் பார்த்துட்டு நீங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நல்ல ஒரு டைனமிக் ரேஞ்ச் இருக்குது ஓவராலாக எனக்கு வந்து ஒரு இம்ப்ரெசிவான கேமரா செட்டப் வந்து உங்களுக்கு இதில் தந்திருக்கிறதாக எனக்கு நான் சொல்வேன் அந்த ஃப்ரண்ட் கேமரா குவாலிட்டி வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டர் பண்ணிக்கலாம் அது வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டர் பண்ணலாம்னு நான் நினைக்கிறேன் பட் ரியர் கேமரா வந்து நல்லாவே இருக்குது இந்த Note Proல இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து 1080 30fps நான் எடுக்கக்கூடிய வீடியோ சாம்பிள் ஸோ இதோட ஸ்டெபிலைசேஷன் எப்படி இருக்குது ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குது அதெல்லாம் வந்து இப்போ நீங்கள் பார்த்து தெரிஞ்சுங்க அடுத்து வந்து 1080 60fps மற்றும் 4Kக்கான வீடியோ சாம்பிளும் நீங்கள் வந்து பார்க்கலாம் அதையும் காண்பிக்கிறேன் இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா இந்த Redmi Note 10 Proவில் உள்ள ரியர் கேமரா 4Kல நான் எடுக்கக்கூடிய வீடியோ சாம்பிள் 4Kல வந்து ஆடியோ குவாலிட்டி வீடியோ குவாலிட்டிலாம் எப்படி இருக்குன்னு பண்ணி பாருங்கள் தெரியணும்ல ஃப்ரண்ட் கேமராவில் இது எப்படி இருக்குன்னு ஸோ வந்து ஃப்ரண்ட் கேமராவில் நீங்கள் வந்து வீடியோ எடுத்திங்கன்னா இப்படி இருக்கும் இந்த ஃபோனில் 4K கிடையாது ஃப்ரண்ட் கேமராவுக்கு பட் நீங்கள் வந்து 1080 60fps மேக்ஸிமம் வீடியோ எடுக்கலாம் இந்த ஃப்ரண்ட் கேமராவில் இந்த Redmi Note 12 ப்ரோவில் அப்புறம் இதோட பேட்டரி சார்ஜிங் திறன் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 5000 mAh பேட்டரி தந்திருக்காங்க Note Pro Plusல வந்து 4980 mAh பேட்டரி தந்திருக்காங்க பட் அதில் வந்து 120 watts சார்ஜிங் தந்தாங்க பேட்டரி சார்ஜிங் டைம் டெஸ்ட் நான் போட்டேன் அதுக்கு ஒரு 24 minutesல அதை வந்து நீங்கள் ஃபுல் சார்ஜ் பண்ணிடலாம் இதில் வந்து 67 watts சார்ஜிங் தந்திருக்காங்க நான் ட்ரை பண்ணி பார்த்தால முழுமையாக சார்ஜ் ஆகிறதுக்கு ஒரு 45 minutes கிட்ட வந்தது பட் வந்து 50% சார்ஜ் வந்து 10 நிமிஷத்தில் இது ஆயிடுது இந்த Note 12 ப்ரோவில் ஸோ நீங்கள் வந்து அவசரத்துக்கு போகிறீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் சார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா 50% பேட்டரியை வந்து சார்ஜ் பண்ணிடலாம் இதில் பேட்டரி லைஃப் வந்து நல்லாயிருக்கும் ஸோ வந்து நல்ல ஒரு பேட்டரி லைஃப் வந்து இதில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஸோ சாஃப்ட்வேரை பொறுத்தவரைக்கும் இப்போதைக்கு ஆண்ட்ராய்ட் 12 இது வருது ஒரு 2 மேஜர் சாஃப்ட்வேர் அப்டேட் மற்றும் 3 செக்யூரிட்டி அப்டேட் வரும்னு சொல்லியிருக்காங்க ஸோ MIUIயில் உள்ள பல எல்லா ஃபீச்சர்ஸும் இதில் இருக்குது ஸோ Dual App, Second Space அந்த மாதிரி எல்லா ஃபீச்சர்ஸு பல ஃபீச்சர்ஸ் வந்து இதில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஸோ இதான் வந்து Redmi Note 12 Pro இதோட அன்பாக்சிங் முதல் பார்வையை நம்ம வந்து பார்த்தோம் நல்ல ஒரு இம்ப்ரெசிவான பேக் கேமரா தந்திருக்காங்க நல்ல ஒரு டிஸ்பிளே டிசைன் லைட் வெயிட்டான ஒரு ஃப்ளாட்டான லைட் வெயிட்டான ஸ்லிம்மான ஒரு டிசைன் தந்திருக்காங்க ஓவராலாக ஒரு இம்ப்ரெசிவான ஒரு ஃபோனாக தான் எனக்கு தென்படுது விலை வந்து கொஞ்சம் அதிகமாக சில பேருக்கு தோணலாம் ஸோ இதான் வந்து Redmi Note 12 Pro இந்த ஃபோனை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்னென்னு கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமட்டு தமிழா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்களுக்கு விடைபெறுவது ரேஷ்மாஜன் தமிழில் பேசி டெக் தமிழா பாருங்கள்